பகையை உருவாக்க கூடாது என்று ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பகையை உருவாக்க மாட்டான். அப்படி பகை உருவாக்கும் போது தலைவன் சொல்வான், அகத்தீசன் ஏன்டா பகை உருவாக்குற, மன அமைதி கெடும், மன அமைதி கெட போகுது உனக்கு, பகையை உருவாக்குற, பகையை உருவாக்குதல் அதை அழித்தல், இந்த உருவாக்குதல் அழித்தலே பெரிய கேடுன்னு சொன்னான். அப்ப ஆ தலைவன் என்ன செய்வான், பகையே தேவையில்லை அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆசான் தடுத்து தேவையில்லாத சிந்தனை அப்படி தடுத்து விடுவான். பகையை பகை இல்லாத செய்வான், பகையை உருவாக்க மாட்டான், பகை இருந்தாலும் நட்பு உருவாக்கி நேரில் பேசி சரிப்படுத்தி விடுவான். பகை இல்லாத வாழ்வு பண்பான வாழ்வு, பகை இல்லாத வாழ்வு பண்பான வாழ்வு. ஏத்த கடைக்காரனோ அந்த கடைக்காரனோ இவனோ பகை இருக்கக்கூடாது. பகை இல்லாத வாழ பகை இல்லாமல் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற குடும்பத்தன் குடும்பஸ்தான் அல்லது ஆன்மீகவாதியோ அரசியல்வாதியோ அவன் தான் முன்னேற முடியும். பகையை நாளுக்கு நாள் உருவாக்குறான்னு சொன்னா வரப்போகுது சனியம் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு யார் ஆசி வேண்டும், ஒன்று புண்ணிய பலம் இருக்க உண்டு, ஒன்று அருள் பலம் இருக்க உண்டு. அருள் பலம் புண்ணிய பலம் உள்ள மக்கள் தான் நட்பை பெருக்கிக் கொள்வார்கள், பகமே பாராட்ட மாட்டார்கள். மனத்திலேயே வச்சு கருவு இருக்கிறது கேவலமான எண்ணங்கள், அது என்னிடம் இருந்தது அந்த குணங்கள். தலைவனை கேட்டேன், இது இது போன்ற எண்ணங்களே எனக்கு வரக்கூடாதுனு தலைவனை கேட்டேன். ஆகவே ஒரு குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் என்றால் பெரியவர்கள் ஆசி இருக்க வேண்டும். அவர் பெரிய ஒரு ஆட்சி, நான் மாணிக்க வாசனும் ராமலிங்க சாமியைத்தனம் பூஜை செய்து இல்லை இந்த குடும்பத்தை நல்லபடி காப்பாற்றவன் சொல்லி ஞானிகள் ஆட்சி இருக்க வேண்டும். குடும்பஸ்தருக்கு குடும்பத்தின் குடும்பஸ்தருக்கு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி நாலு பேர்த்து தயவு இருக்கணும், சான்றோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும், நல்ல நூல்கள் படிக்க வேண்டும், அன்புள்ள மக்களோடு பழக ஆசானை கேட்க வேண்டும், பண்புள்ள நட்பு பெருக்க வேண்டும். தீயான எண்ணங்கள் தீய எண்ணம் உள்ளவர்கள் நட்பு எங்களை விட எங்களை விட்டு எங்களை தொடரக்கூடாது, நீங்கள் விட வேண்டும், நீ தான் அருள் செய்ய வேண்டும், உன் நட்பு எனக்கு வேண்டும். உலகத்தார் நட்பெல்லாம் தானே வரும், உன்னுடைய நட்பு ஆசான் சுப்பிரமணியரையும் அகத்தியரையும் பூஜை செய்த உன் நட்பு இருந்தால் போதப்பா உலகமெல்லாம் எனக்கு நட்பாகும். உன் நீ நட்பு உன்னுடைய நட்பு உன்னுடைய ஆசி, உன்னுடைய நட்பு இல்லை என்றால் உலகம் என்னை வெறுத்துவிடும், நீ தான் எனக்கு அருள் செய்யு கேட்டு எல்லாரத்தார்களும் நாங்களும் கேட்கிறோம். நீங்களும் கேட்டு என்னிடம் இன்னும் எத்தனையோ குறைகள் இருக்கு, அது இப்போதான் ஒவ்வொன்றா புரியுது, இப்போ ஒவ்வொன்றா தெரிந்துகிட்டு வருது. நான் முழு மனிதன் அல்ல, என்னிடம் ஆயிரக்கணக்கான குறைகள் குறையே நிறைந்த ஒன்று, உடம்பு பூராவும் குறை உள்ளவனா நானே அணு அணுவாக கேட்கிறேன், என்னிடம் இந்த என்ன குறைந்தா சொல்லையா சொல்றது இருக்கட்டும், உணர்த்தணும், உணர்த்தினால் மட்டும் போதாது அந்த குறையை நீக்கவும் அருள் செய்ய கேட்டுருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி நீங்களும் எனக்கு நான் மனிதர்கள் தான், எனக்கு நல்லது நன்மை தீமே தெரியல, நீ தான் இப்போ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு என்ன நாமத்தை சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா நலமும் உண்டாகும்னு சொல்லி இங்கே அன்னதானம் வந்து சாது இங்கே நடக்கக்கூடிய உணவு, இங்கே தயாரிக்கப்பட்ட உணவு, சமைக்கக்கூடிய உணவு ஆசான் ஞானபடிதன் பார்க்கக்கூடிய உணவு. உஜட மகரிஷியும் போக மகரிஷியும் காசிப மகரிஷியும் கௌசிக மகரிஷியும் வியாக்கரமனும் பதஞ்சலி முனிவரும் பார்க்கப்பட்ட உணவாகும். அது ஒருபடி சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைக்குமேயானால் அது நோய் தீர்க்கும் மருந்தாகும், அது நீடிய ஆயிலும் குறைவில்லா செல்வத்தை உண்டு பண்ணும். அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு நீடி ஆயுள் குறைவென்று கேட்டு திருவடியை வணங்கி கேட்டுக் கொடுக்கணும். நான் போதிய கல்வியறிவு இல்லாதவன், உணர்ச்சி வசப்பட்டும் பேசுவேன், அதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். கற்று உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.